அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை விரதம் தான். பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் ஆஞ்சநேயர் சனி பகவானுக்கு உகந்த நாளாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினத்தில் மூன்று பேருக்குமே விரதம் இருக்கலாம். ஒவ்வொருத்தங்க சனிக்கிழமையில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகு சாப்பிடுவது ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க. காக்காய் அப்படின்றது சனி பகவானுடைய வாகனமாகவும் அவங்க நம்மளுடைய முன்னோர்களாகவும் தான் நம்ம நினைத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம பெருமாளை வழிபடுவோம். சனி பகவான் பிரச்சனையிலிருந்து, அதாவது ஏழரை சனி நடக்கிறவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்வாங்க. இன்னொருத்தங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வாங்க. இப்படி அன்றைய தினத்தில் நம்ம மூவரையுமே வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் அப்படின்றது இன்று வரைக்குமே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்த பாவங்கள் குறைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் இந்த மூன்றுமே ஒரு சேர நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைபிடித்துட்டு வரணும், சரியான முறையில் இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால இந்த மூன்று பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்த காரியங்கள் அப்படின்றது கட்டாயம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விரத முறைகளை கடைபிடித்துட்டு வரோம். குறிப்பாக நிறைய பேர் செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் இது மூன்றுக்காக தான் வேண்டுதலுக்கான முக்கிய காரணிகளாக இருக்கும். இது அனைத்துமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை விரதத்தை தான் கடைபிடிக்கணும். நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவானே ஆயுள்காரகன் ஆவார். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் ஒருவருடைய ஆயுள் காலம் அப்படின்றது நிர்ணயமாகுது. ஆனால் சனி கிரகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெருமாளே இந்த சனி கிரகத்திற்கு அதிபதியாகவும் இருக்கார். இதனால தான் சனிக்கு அதிபதியான பெருமாளை நினைத்து அவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் அப்படின்றது கட்டாயம் பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார். குறிப்பாக ஆயுள் பலன் அதிகரிக்கணும் அப்படின்னா சனி விரதம் ஒன்று மிகவும் உகந்ததாகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய சனிக்கிழமை விரதத்தினை தொடங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துடைய வளர்ப்பிறையில் வரக்கூடிய சுக்லபட்சம் முதல் சனிக்கிழமையில் தொடங்குவது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி நம்ம தொடங்கக்கூடிய சனிக்கிழமை விரதத்தை 11 வாரங்கள் முதல் 51 வாரங்கள் வரை தொடர்ந்து கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் முழுவதும் நீங்கி, பாவ பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். குறிப்பாக விசேஷமாக பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதங்கள் இருந்தோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கான நல்ல பலன்களை பெருமாள் நமக்கு கொடுப்பார். சனிக்கிழமை விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை விரதம் அப்படின்றது மிகவும் எளிமையான விரத முறைகளில் ஒன்றாகவே சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம காலையில் எழுந்த உடனே குளித்துட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து அதன் பிறகு காலை மதிய வேளையில் எந்த உணவு வகைகளுமே நம்ம சாப்பிடாமல் பால், பழம், தண்ணீர் மட்டும் குடித்து நம்ம விரதத்தை இருக்கலாம். அதற்கு பிறகு மாலையில் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். அதன் பிறகு இரவு வேளை மட்டும் ஏதாவது ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு நம்மளோட விரதத்தையுமே முடித்து கொள்ளலாம். அதே போல் சனிக்கிழமை தினங்களில் அசைவத்தை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாளில் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி, கருப்பு இயல், வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தாலும் நம்மளுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது சனி பகவான் கொடுப்பார். சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கும்பம் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். இதனால இவங்க கட்டாயமாக சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்தாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷமாக இருக்கும். ரிஷபம், கன்னி, துலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய லக்னத்திற்கு யோகாதிபதியாக சனி பகவான் தான் இருக்கார். இவங்களுமே சனிக்கிழமை விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குமே நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களுமே சனிக்கிழமை
விரதத்தை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா அவர்களிடமிருந்து துன்பம் தரக்கூடிய தீய பலன்கள் முழுவதுமே விலகி நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். இப்படி சரியான முறையில் சனிக்கிழமை விரதத்தை பின்பற்றி வரக்கூடிய அனைவருக்குமே செல்வம், ஆரோக்கியம், ஆயுள் இந்த மூன்று பலன்களுமே நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. விரதங்களில் சனிக்கிழமை விரதம் ரொம்ப எளிமையானதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அன்றைய தினம் பகல் வேளையில் மட்டும் நம்ம பழம் நீர் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் நம்மளோட விரதத்தை முடித்து கொள்ளுவோம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று மாலையில் எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். எல்லா மாதங்கள்லையுமே சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி இருந்தாலுமே புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷமானதாக தான் பார்க்கப்படுது. யார் ஒருவர் புரட்டாசி மாத சனிக்கிழமை மேல விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டு முழுவதும் சனிக்கிழமையில விரதம் இருந்த பலன் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் அப்படின்னா சனிக்கிழமை விரதத்தை கட்டாயம் கடைபிடித்துட்டு வரலாம். பெருமாளை சனிக்கிழமை அப்போ ஆராதனை செய்து வழிபாடு செய்து வருவதால சனி பகவான் கொடுக்கக்கூடிய சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வார். பொதுவாக சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு நிறைய நலன்களையும் வளங்களையும் வாரி வழங்கக்கூடியவர் தான் ஏழுமலையான். சனிக்கிழமை ரொம்ப அரிதானவும் குறிப்பாக திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு ஏற்ற தினமாகவுமே சொல்லலாம். சில பேர் சனிக்கிழமை விரதம் இருந்து மாவிளக்கேற்றி பூஜை செய்வாங்க. பிராமணர்களுக்கு பூஜனம் செய்வித்து வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு கப் அரிசியை தண்ணீரில் ஊற வைத்து வடித்து மாவு செய்து கொண்டு மாவின் அளவே வெள்ளப்பொடியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து சிறிது பால் ஏழுத்தூள் சேர்த்து கலந்து இரண்டு கிண்ணங்கள் செய்து அதில் திரி போட்டு நெய் விட்டு விளக்கேற்றணும். ஒரு தாம்பாளத்து சுற்றிலுமே சந்தனம் குங்குமப்பட்டு வைத்து அதில் மாவை கோபுரம் போல கட்டி கிண்ணங்களை வைத்துக்கணும். பூஜை சாமான்கள் முன்பு பூஜைக்குரியது போல் வைத்து கொள்ளணும். வெங்கடேச பெருமாளுடைய படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய அஷ்டகம் சொல்லி இந்த பூஜையை நம்ம செய்யணும். இப்படி சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே புனித நாளாக தான் பார்க்கப்படுது. திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளுக்கு உரிய தினமாகவும் சனிக்கிழமை பார்க்கப்படுது. அதனால் சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல பலன்களையும் வளங்களையும் வாரி கொடுக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகாவிஷ்ணுக்கு பிடித்தமான நாள் அப்படின்னா சனிக்கிழமை. இதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அவருக்கு விரதம் இருந்து வேண்டுதலை செலுத்தினோம் அப்படின்னா நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் அவர் அழிக்காமல் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதோடு நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து அருளக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு. நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கர்மாக்கள் தான். துன்பங்களுக்காக மற்றவரை குறி சொல்லாமல் அதற்கான தீர்வை மற்றவங்களிடம் தேடாமல் நம்ம தான் காரணம், அதுக்கு நம்ம தான் தீர்வு என்ற சித்தாந்தத்தை கடைபிடித்தாலே போதும் நம்மளுடைய வினாக்களுக்கான விடைகள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து வேண்டினா நம்ம வேண்டுவதை அவர் அழித்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து அருளக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு. சனிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுது. அந்த நாளில் பொதுவாக பெருமாள் பக்தர்கள் நெற்றியில் திருநாமம் அணிந்து சர்க்கரை பொங்கல் பெருமாளுக்கு பிடித்தமான மற்ற நெய்வேத்தியங்களை செய்து பெருமாளை வழிபடுவாங்க. நிறைய பக்தர்கள் உண்டியல் ஏந்தி கோவிந்தா, கோபாலா, நாராயணா இப்படி பெருமாளுடைய நாமங்களை சொல்லி வீடு வீடாக சென்று பணம் அரிசி இவற்றை தானமாக பெறுவாங்க. இது நம்ம பார்த்துருப்போம். அதற்கு பிறகு பணத்தை ஏழுமலையானுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. தானமாக பெற்ற அரிசியை கொண்டு பொங்கல் செய்து படைத்து எல்லோருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க. பெருமாளை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய சில குடும்பங்களில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே மாவிளக்கேற்றி வணங்குவதும் ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க. இடித்த பச்சரிசி, அச்சு வெள்ளப்பாகை, ஏலைக்காய் இவற்றை கலந்து அந்த மாவை அகலமாக வடித்து அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி பெருமாளை வழிபடுவாங்க. இப்படி வழிபடுவதனால நம்மளுடைய ஆயுள், பலன், செல்வம், ஆரோக்கியம் மூன்றும் சீரும் சிறப்புமாக வைத்து காத்தருள்வார். இது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு அப்படின்றது நம்ம கடைபிடித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தான் நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாமே குறைத்து நம்மளை காத்திருக்கக்கூடியவர் தான் பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில்
சனிக்கிழமை விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், ஆயில் மூன்றும் கிடைக்க நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்கள். Hello.